நாட்டிலும் இங்கே போடிக்கும் தமிழகத்தில் இங்கே சண்டை கொண்டிருக்கின்ற இந்த பேர்களுக்கும் பேர் இடியை உருவாக்கி கொடுத்தவர்கள் தங்கை அனிதா அவர்கள். அவர் ஒரு தற்கொலைப்படை போராளி தோழர்களே, அது தற்கொலை அல்ல. அந்த போராட்டத்தின் மூலம் இன்றைக்கு தொடர்ச்சியாக இந்த மக்களிடத்திலே நீட் என்றால் என்ன, பார்ப்பனம் என்றால் என்ன, மனிதர்கள் என்றால் என்ன, சமூக என்றால் என்ன, ஏன் நீட்டுக்காக இங்கு இருக்கின்ற மக்கள் போராடி கொண்டிருக்கின்றதை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இதை ஒருபுறம் மத்திய அரசு அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்துக்கும் கண்டனம் கூட்டம் என்று சொன்னாலும் கூட, இன்னொருபுறம் கருத்து பிரச்சார கூட்டம் தோழர்களே, இங்கு இருக்கின்ற வியாபாரிகளும் தாக்குதல் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த சமூகத்தில் தமிழ்நாட்டில் இந்தியாவிலும் ஒரே கல்வி முறை இருக்கிறார். தமிழிசை சொல்கிறார், ஒரே கல்வி முறை. என்ன நீட்டு? தமிழ் இந்தியாவிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, ஆறு கல்வி திட்டங்கள் இருக்கிறது தோழர்களே. ஒரே கல்வி இருக்கிறது. சமசீர் கல்வி என்பது அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது சமசீர் கல்வி. இங்கே மெட்ரிக் பள்ளிக்கூடத்திலே அதை சமசீர் கல்வியை பின்பற்ற மெட்ரிக் பள்ளிக்கூடங்களும் இருக்கிறது. சமசீர் பள்ளியை பயன்படுத்தாத அந்த கல்வியை இல்லாத மெட்ரிக் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. மத்திய அரசிற்குள் மத்திய அரசின் சட்ட திட்டத்தில் உட்பட்டு இருக்கிற இங்க இருக்கின்ற இந்த வித்யாலயா, மெட்ரிக் வித்யாலயா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி இருக்கிறது. மத்திய அரசின் கீழ் இருக்கிற அந்த பள்ளி ஒன்றும் இருக்கிறது. அடுத்ததாக தனியார் துறையில் இருக்கக்கூடிய பள்ளிகளிலே சிபிஎஸ் என்ற பள்ளிக்கூடம் ஒன்றும் இருக்கிறது. ஆறாவதாக குளோபல் கல்வி முறை என்று சொல்லி சர்வதேச கல்வி முறை என்ற ஒரு கல்வி முறை இருக்கிறது. தமிழகத்தில் ஆறு விதமான கல்வி, இந்தியாவில் ஆறு விதமான கல்வி இருக்கிறது. இந்த ஆறு விதமான கல்வியை படிப்பார்களா? ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்களும் ஏழை எளிய அன்பான காட்சிகள் எந்த பள்ளிக்கூடத்தை நம்பியிருக்கிறான்? நாம் சிந்திக்க வேண்டாமா? மாநகராட்சி அரசு பள்ளியில் நம்பியிருக்கிற சமூகமாக இங்கு இருக்கின்ற தமிழ் சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட சமூகமும் பிற்படுத்த சமூகமும் இருந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? பணம் படைத்தவன் தனியார் கல்விக்கு போகிறான், அவன் சிபிஎஸ் பள்ளிக்கூடம் போகிறான், மெட்ரிக் பள்ளியை போகிறான், சர்வதேச குளோபல் கல்வி முறைக்கு போகிறான். இப்படி வசதிக்கு ஏற்ற மாதிரி, பணத்துக்கு ஏற்ற மாதிரி, இங்கே சாதிய முரண்பாடுக்கு ஏற்ற மாதிரி இங்கே பள்ளிக்கூடங்கள் இயங்கிறது. இன்று நான் சொல்வது சொன்னால், இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டு 70 ஆண்டுகளாக இங்கு இருக்கின்ற காங்கிரஸ் போன்ற கட்சிகள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு இடஒதுக்கீடு பற்றிய ஒரு புரிதலே இந்த சமூகத்தில் இல்லை தோழர்களே. இங்கு இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த சகோதரர்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 1990 அதற்காக அந்த மத்திய அரசாங்க தேசிய மொழி ஆட்சியை இந்த பார்ப்பன கூட்டம் தூக்கி எறிந்தார்களா இல்லையா? அப்போது அந்த ஆட்சி பிற்படுத்தப்பட்டவர்களும் மிகவும் பிற்படுத்த சமூகமும் இன்றைக்கு இடஒதுக்கீடு பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறார் என்பதால் மிகவும் வேதனையான விஷயம் தோழர்களே. தாழ்த்தப்பட்டவர்னா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு எல்லா கதவும் திறந்து கிடக்கிறது, நீங்கள் முன்னேறி விடலாம் என்று ஒரு தவறான ஒரு பார்ப்பனிய கருத்து.
என்பதை தொடர்ச்சியாக இந்த தமிழகத்திலே பிற்படுத்தல் சமூகமும் மிகவும் பிற்படுத்தமும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. இங்கே பிற்படுத்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு இல்லையா? மிகவும் பிற்படுத்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கிடையாதா? இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதா? கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாதா? இடஒதுக்கீடு என்பதை இன்னும் நாம் புரியாமல் 70 ஆண்டுகள் சுதந்திரத்தில் இடஒதுக்கீடு பற்றி புரியாமல் இன்னும் தமிழகத்தில் விழிப்புணர்வு இல்லாமல் மக்கள் இருக்கிறார் என்று சொன்னால், இங்கே இருக்க முற்போக்கு இயக்கங்களும் நம்ம போன்ற இயக்கங்களும் இன்னும் மக்களிடத்தில் செல்லவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தோழர்களே. இப்படி இடஒதுக்கீடு என்ற ஒரு சமூக கோட்பாடு, இடஒதுக்கீடு என்பதுதான் ஒரு சமூகத்தின் விடுதலைக்கான வழி, அது ஒரு திருகோள், அது ஒரு ஆயுதம் தோழர்களே. தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கும் இங்கே பார்ப்பனைய கூட்டத்தை விரட்டி எடுக்க வேண்டும் என்று சொன்னால், பார்ப்பனைய கூட்டத்திற்கு இங்கே ஒரு சமநிலையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வாழ்வியல் சூழலிலிருந்து வழங்கப்படுகிற இடஒதுக்கீடு. நீங்கள் சொல்லுகிறீர்கள் தாழ்த்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது, நீங்கள் எந்த துறையிலும் உள்ளே போயிட என்று சொன்னால், தாழ்த்தப்பட்டவர் 10வது தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் அவன் 11வது போக முடியும் தோழர்களே. அங்கே இடஒதுக்கீடு கிடையாது. 10வது கல்வியை தேர்ச்சி பெற்றால்தான் அடுத்த படிப்புக்கு போக முடியும் தோழர்களே.